फ्रेंड्स कंडीपा अंत वीडियो फुल्ला नीங்க स्किप பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் நம்ம வந்து பாத்தீங்கனா ஒரு தடவை நீங்க இந்த மாதிரி நான் இன்னைக்கு செஞ்சு காட்டுற மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிட்டுட்டீங்க இல்ல உங்க குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டீங்கனா அதுக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா இதே மெத்தட்ல தான் செஞ்சு சாப்பிடுவீங்க செஞ்சு கொடுப்பீங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ஓகே இது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கனா அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சாச்சு பாத்திரம் வச்சிட்டு இந்த பாத்திரம் கொஞ்சம் சூடாகட்டும் சூடானதுக்கு அப்புறமா பாத்தீங்கனா நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெய் கொஞ்சம் நல்லா சூடாயிடுச்சு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் முந்திரியும் திராட்சையும் இதல வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி கொஞ்சம் சவந்து வரட்டும் திராட்சை கொஞ்சம் பலூன் மாதிரி வரட்டும் இப்போ நல்லா இந்த மாதிரி பலூன் மாதிரி வந்துருச்சு நான் வேற பிளேட்க்கு மாத்திக்கிறேன் மாத்தினதுக்கு அப்புறமா அதே பாத்திரத்தை அடுப்புல வச்சிட்டு நான் இந்த மாதிரி ஒரு கப்ல ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கறேன் ரவை சேர்த்துட்டு நம்ம அந்த நெய் இருக்கற அதையோட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வறுத்தது போதும் ரொம்ப வந்து வறுத்துற வேண்டாம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு நம்ம ரவை போட்டோம் இல்லையா அதே மாதிரி இந்த கப்ல தான் போட்டோம் இப்போ இதே கப்ல 2.5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கறேன் ஒரு கப் சேர்த்துட்டேன் இப்போ இன்னொரு கப் சேர்த்துக்கறேன் ரெண்டு கப் ஃபுல்லா சேர்த்திருக்கேன் இப்போ இதுல ஒரு அரை கப் சேர்த்துக்கறேன் 2.5 கப் தண்ணி நம்ம சேர்த்திருக்கோம் சேர்த்துட்டு இது நல்லா கலரிக்கலாம் இந்த ரவை வந்து சூடா இருக்குிறதுனால நீங்க இப்படி தண்ணி சேர்த்தீங்க அப்படினா அது வந்து கட்டிலாம் ஒண்ணும் படாது கொஞ்சம் கொதிச்சு வரட்டும் இது இப்போ லைட்டா கொதிச்சு வருது பாருங்க இப்போ நம்ம வந்து சேர்த்துக்க போறது வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள் இது வந்து ஃபுட் கலர் கிடையாது பாருங்க நான் மஞ்சள் தூள் தான் சேர்க்கறேன் நீங்க இப்படி சேர்த்துட்டு நீங்க அது செய்யும்போது உங்களுக்கு அந்த மஞ்சளோட எந்த ஸ்மெல்லுமே வராது நீங்க நல்லா mix பண்ணி விட்டுட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கலர் போடுமா பத்தாதான்னு சொல்லி கூட நீங்க பாத்துக்கலாம் நான் என்ன கொஞ்சம் லைட்டா சேர்த்துக்கறேன் கரெக்டான கலர்ல இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு தடவை செஞ்சு இத சாப்பிட்டு பாருங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க எந்த ஒரு அந்த மஞ்சள் சேர்த்ததுக்கான அந்த ஒரு ஸ்மெல்லே வராது நம்ம வந்து பாத்தீங்கன்னா கூடிய மட்டும் ஃபுட் கலர் நம்ம சேர்க்காம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கிறது இது குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது ஃபுட் கலர் கொஞ்சம் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது இப்போ இது மெதுவா பொறுமையாவே சிம்ல வச்சு அடுப்பு வச்சு மெதுவா அப்படி கலரிட்டே இருங்க இப்போ கொஞ்சம் நல்லா வெந்து வரும்போது நம்ம ஒரே கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் நம்ம இந்த கப்ல தான் நம்ம வந்து ரவையும் சேர்த்தோம் இப்போ நல்லா நீங்க இந்த மாதிரி mix பண்ணுங்க சக்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும் ஹோட்டல்ல நம்ம கிடைக்கிற அதே டேஸ்ட்ல தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேசரி நம்ம பண்றோம் என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா உங்க ஃபுட் கலர் சேர்ப்பாங்க நம்ம ஃபுட் கலர் சேர்க்காம ஹெல்த்தியா செய்கிறோம் ஆனா டேஸ்ட் மெத்தட் எல்லாம் ஒரே மாதிரி தான் எந்த வித்தியாசமும் கிடையாதுங்க கொஞ்சம் கை விட்டுறாம கலரிட்டுருங்க இப்போ கொஞ்சமா கொஞ்சம் இறுக்கமா ஆயிடுச்சு பாருங்க பார்த்தாலே தெரியும் நல்ல ரவை நல்லா வெந்து இறுக்கமா ஆயிடுச்சு இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுருங்க நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா முந்திரி திராட்சை எல்லாம் நெய்யில தான் சேர்த்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா நல்லா வறுத்து வச்சிருக்கோம் அது லாஸ்ட்ல தான் நம்ம சேர்க்கணும் அப்பதான் நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ நமக்கு சூப்பரான ஹெல்தியான ஹோட்டல் ஸ்டைல்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரவை கேசரி ரெடி பண்ணிருக்கோம் ரொம்ப சூப்பரா இருக்கு இது வந்து ஆறினதுக்கு அப்புறமா இன்னும் ரொம்ப இறுக்கமா இருக்கும் இது கொஞ்சம் லைட்டா கலருங்க அப்படியே இப்ப ரெடி ஆயிடுச்சு நீங்க என்ன பண்றீங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த முந்திரி திராட்சை எல்லாம் அந்த நெய்யோடவே சேர்த்து இதுல அப்படியே சேர்த்துடுங்க சேர்த்துட்டு லைட்டா நீங்க இந்த மாதிரி கலரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட் அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏலக்காய் நல்லா அந்த மாதிரி பொடி பண்ணிட்டு சேர்த்துக்குங்க
அப்பதான் பாத்தீங்கன்னா அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க வைக்கும்போது இல்ல ரவை எல்லாம் போட்டு கிளறும் போது கூட ஏலக்காய் வந்து சேர்த்து பவுடர் பண்ணி சேர்த்து பண்ணுவாங்க. அதை விட நீங்க லாஸ்ட்ல நீங்க இந்த மாதிரி நீங்க தட்டி போட்டாலும் சரி இல்ல ஏலக்காய் பவுடர் சேர்த்து நீங்க மிக்ஸ் பண்ணாலும் சரி அதோட ஃப்ளேவர் வந்து அப்படியே நிற்கும், நல்ல மணமா இருக்கும். ஓகே பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, நான் பவுல்ல காட்டுறேன். இந்த மாதிரி கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பாத்தீங்கன்னா பவுல்ல மாத்தி கொண்டிருக்கேன். எவ்வளவு கலர்ஃபுல்லான சூப்பரான ரவை கேசரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் கலர் சேர்க்காம செஞ்சிருக்கோம். கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளவு டேஸ்டா வந்ததுன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்ச மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி அவங்களுக்கும் நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த ரெசிபி நீங்க ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு எங்களுக்கு லைக் கொடுக்கவும் மறந்துடாதீங்க. நிவ்யா ஃபுட் மேக்கருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மறந்துடாதீங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட நெக்ஸ்ட் நான் வந்து உங்களை மீட் பண்றேன். ஓகே பாய்.